ಓಂ ಸರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪರಾಯಣೆ ಸರ್ವಸ್ಯಾರ್ಥಿಗರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೆ. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கோச்சார ராகு கேதுவும் சப்த கிரகங்களும். அதாவது இந்த ராகு கேது பயிற்சி காணொலிகள் எல்லாத்துலேயும் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ராகு கேது மேஷம் மற்றும் துலாத்தில் பயிற்சியாக வராங்க. இந்த பயிற்சியின் போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த வீடுகளில் எந்த கிரகமும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ராகு கேதுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை, மற்றும் புதன் இருந்தால் கூட அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லைன்னு சொல்லிடணும். அது தவிர மற்ற கிரகங்களெல்லாம் இருந்து ஒருவேளை ராகு கேது அந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இன்னொன்று, நார்மலாகவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற வீடுகளுக்கு ராகு கேதுகள் பயிற்சியாகி வந்தால் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு மேஷத்துக்கு வராங்க, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அப்படிங்கிறதுக்கு அடுத்து, அப்புறம் மீனத்துக்கு போவாங்க, அடுத்தது கும்பத்துக்கு போவாங்கங்கிற அந்த ரிவர்ஸ் தியரியில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்தந்த வீடுகளில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் சூரியன் முதலான சப்த கிரகங்களின் மேல் ராகு கேதுகள் நகரும்போது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ராகு. பொதுவாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேலே ராகு வராருன்னு வச்சுக்கோம். சூரியன் மேலே ராகு வரார் பயிற்சியாகி, இப்போ உதாரணமாக மேசராசியில் உங்களுக்கு சூரியன் இருக்காரு, இப்போ ராகு பயிற்சியாகி வந்து சூரியனை பிடிக்கிறாங்க. போது அரசு தண்டனை, அரசாங்கத்தால் தண்டிக்கப்படும் விதி, அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்காமல் தள்ளி போவது, அப்பா மகன் உறவு கெடுவது, தகப்பன் வர்க்கத்தோடு பிரச்சனைகள் உருவாவது, அதிகாரம் மிக்கவர்களிடத்தில் சிக்கல்களை சந்திப்பது. மேலும் சூரியன் உங்கள் லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவராக இருக்காரோ அந்த ஆதிபத்திய ரீதியான தடைகள், இடைஞ்சல், பிரச்சனைகளை சந்திக்க விதி உண்டாகும். புரியுதுங்களா? இப்போ சூரியன் தரக்கூடிய ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுமே கெடும் கோச்சாராராக அது மேலே போகும்போது. அப்போ உங்கள் லக்னத்துக்கு சூரியன் யாராக இருக்கிறார் அப்படிங்கிற, உதாரணமாக ஒரு கும்ப லக்ன ஜாதகர் மேசத்தில் சூரியன் இருக்கார், கும்பலக்ன ஜாதகர் மேசத்தில் சூரியன் இருக்கார், இப்போ சூரியன் ராகு வந்து சூரியனை பிடிக்கிறார், அது மேலே ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னா வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடுகள் ஏற்படும். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி, கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உண்டாகும், அதோடு அரசு விரோதம், அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் தடைபடுவது, தகப்பன் வழி உறவுகளோடு சிக்கல்கள், பிரச்சனைகள், பங்காளி சண்டை, கூட்டாளிகளால் அவமானப்படும் விதிகள் அப்படிங்கிறது மாதிரி பல. புரியுதுங்களா? இப்போ இதே ஒரு மேசலக்ன ஜாதகர், மேசலக்ன ஜாதகர் லக்னத்தில் சூரியன் இருக்கார், இப்போ கோச்சாரராக அங்கே வரார். பிள்ளைகள் வழியில் தொல்லைகள், கௌரவ குறைச்சலான செயல்கள், பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம், இதோடு சேர்த்து அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படும் விதிகள், அரசு வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்கள் மூலமாக சிக்கல்களை சந்திக்கும் விதிங்கிற சூரியனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டையுமே எடுத்துக்கணும். இதே மாதிரி 12 லக்னங்களுக்கும் வரும். புரிஞ்சுதுங்களா? இதே கோச்சாரத்தின் சந்திரன் மேலே ராகு போகிறார், தாயாதி வர்க்கத்தோடு சிக்கல், மனதில் இனம் புரியாத குழப்பங்கள், பிரயாணத்தினால பலவிதமான இடைஞ்சல்கள். உங்கள் ஜென்ம ராசியின் மேல் ராகு செல்லும் காரணம் அப்படிங்கிற, ஏன்னா சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் உங்கள் ஜென்மராசி. உங்கள் ஜென்ம ராசி மேலே ராகு செல்லும் காரணத்தினால மனதில் இனம் புரியாத குழப்பங்கள், இருளடைந்த நிலை, முயற்சிகளில் தடைகள், உடல் நலிவு ஏற்படுவது, மன நலிவு ஏற்படுவது, தாய்க்கு வந்து பிணி பீடை கண்டங்கள் போன்றவை உருவாவது, உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் எந்த ஆதிபத்தியக்கூடியவராக இருக்காரோ அது சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்கும் விதி உண்டாகும். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகமாக இருந்து மேசராசியாக இருக்கீங்க, 10 குடைவன் 7ஆம் இடத்துல இருக்கார், அவர் மேலே ராகு போகிறார், செய்யும் தொழிலில் பிரச்சனைகள், உத்தியோகத்தில் மாற்றம், அதில் கடுமையான பணிச்சுமை, எவ்வளவு உழைத்தாலும் திருப்தியற்ற மனோநிலை போன்றவற்றையும் சேர்த்து கொடுப்பாரு. புரியுதுங்களா? கோச்சாரராக சந்திரன் மேல செல்லும்போது, இதே செவ்வாயின் மேல கோச்சாரராக செல்கிறார், கடுமையான மன அழுத்தம், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர உறவுகளுடன் பகை, தைரிய வீரிய செயல் திறன் குறைந்து போவது, எதற்கும் பயந்த சூழ்நிலையில் உருவாவது, எதிரியினால் தாக்கப்படும் விதிகள், விபத்து கண்டம் போன்றவற்றை சந்திப்பதுங்கிற மாதிரியான பலனை செவ்வாய் மேல ராகு டிராவல் பண்ணும்போது தருவார். பங்காளி உறவுகளில் விரிசல்கள், பூமி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பூமியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களில் கடுமையான பிரச்சனைகள் உருவாகும் தன்மை போன்றவை ஏற்படும். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், 2ஆம் இடத்துல மேசத்தில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோம், இப்போ கோச்சாரராக அங்கே வரார், செவ்வாயின் மேலே வரார், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள், பொருளாதாரத்தில் சிக்கல்கள், பாக்கியாதிபதியும் அவரே ஆகி குடும்பாதிபதியும் அவரே ஆகிறனால தேவையற்ற வாக்குவாதம், வம்பு வழக்கு பிரச்சனை போன்ற பலன்களையும் இதோடு சேர்த்து எடுத்துக்கணும். தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவம் ரெண்டையும் கெடுக்கிற மாதிரியான அமைப்பில்
இந்த ராகுவின் செயல்பாடுகள் இருக்கும். தசாபத்தினுடைய அடிப்படை வலுவாக இருக்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்களில் பெரும் தாக்கம் இருக்காது. ஆனாலும் பாவ கிரகங்களின் கோச்சார பலன்களை கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. புதன் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். புத்திசாலித்தனமான முடிவுகள், பங்குச்சந்தை ஆதாயங்கள், ஒப்பந்தத்தினால் ஏற்படும் லாபங்கள்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிடுங்கிறனால இங்கே புதன் வந்து கோச்சார ராகு புதனை பிடிக்கிறார் அப்படிங்கிறதுல பெரிய நெகட்டிவ் பலன் இல்லை. அதே மாதிரி ராகுவே கேதுவே அங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற போது, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராகு அங்கே இருந்தார், கோச்சாரராக அங்கே வரார், கேது அங்கே இருந்தார், கோச்சாரராக அங்கே வரார், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சுக்கரனை வந்து கோச்சார ராகு பிடிக்கிறார். இப்போ மேசத்துக்கு ராகு வராருங்கிறதுனால அதையே நான் உதாரணமாக சொல்கிறேன். சுக்கரன் மேசத்தில் இருக்கிறார், அவரை ராகு பிடிக்கிறார். வாழ்க்கை துணை விஷயத்தில் சிக்கல்கள், பெண்களால் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை, பெண்கள் உங்களுக்கு எதிராய் போய்விடும் வாய்ப்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், தவறான தொடர்புகளால் கிடைக்கக்கூடிய சிக்கல்கள், காம சிந்தனை மேலோங்கி நிற்பது, அதிகப்படியான லக்ஸரியஸ் செலவு செய்கிறது, அதன் மூலம் சிக்கல்களை சந்திப்பதுங்கிற மாதிரியான விதிகளை கொடுப்பார். இதில் லக்ன வாரியான பலன்கள் பிளிவுபடும். உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகம், 11 இடத்துல சுக்கரன் இருக்கார் மேசத்தில், இப்போ ராகு அங்கே போய் பிடிக்கிறார். 5-12 குறைவர், ரகசிய நடவடிக்கைகள், குழந்தைகள் வழியில் அவமானம், கௌரவ குறைவான செயல்களில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். பெண்களால் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். கோச்சார ராகு எந்த கிரகத்தை பிடிக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் பெரும் நன்மைகளை தர இயலாமல் மாறும். ஜாதக தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா இந்த பாதிப்பின் அளவு மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கரன் பார்த்தார், குரு பகவான் இருக்கிறார், அது மேலே கோச்சாரராக போகிறார். குரு பகவான் இருக்க கோச்சாரராக போகும்போது தன விஷயத்தில் தவறான முடிவுகள், பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போயிட வேண்டிய சூழ்நிலைகள், பெரிய மனித தோரணையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அசிங்கம் அவமானத்துக்கு கட்டுப்பட வேண்டிய வாய்ப்புகள், தவறான முடிவுகளை பொருளாதார ரீதியாக எடுத்துவிட்டு அதன் மூலம் சங்கடப்படும் விதிகள், யாருக்காவது பொறுப்பேற்று கொண்டு அதிலே நீங்கள் நட்டப்பட்டு வட்டி கட்டி வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார். புரியுதுங்களா? இதில் குருவினுடைய காரகத்துவம், குழந்தைகள் வழியில் மன அமைதி குறைவது. இப்போ ஒரு சிம்மலக்ன ஜாதகம், மேசத்தில் குரு இருக்கார், கோச்சார ராகு இப்போ போய் அங்கே பிடிக்கிறார். 5-8 குடையவன், அவமானங்கள், அவச்செயல்கள், குலதெய்வ அனுகிரகம் குறைந்து போவது, குழந்தைகளால் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்கிற மாதிரியான பலனை ராகு அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது தருவார். புரியுதுங்களா? 8 இடத்துக்குடையவரை 9 இருக்கும்போது திடீர் விபத்து, திடீர் கண்டம், திடீர் பொருள் இரவு, பொருள் இழப்பு, திடுக்கிடும் திருப்பங்களை வாழ்க்கையில் சந்திப்பது மாதிரியான பலன்களை ராகு குருவின் மேல் டிராவல் பண்ணும்போது தருவார். இதே இடத்துல சனி பகவான் இருக்கிறார், கோச்சார ராகு சனியை பிடிக்கிறார், கடுமையான மன அழுத்தம், உத்தியோகத்தில் சிக்கல்கள், ஆயிலை பற்றிய பயம், ஆயில் கண்டம் ஏற்படுமோ என்கின்ற நிலைப்பாடு, உங்கள் லக்னத்திற்கு தகுந்த மாதிரி அவர் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அதனால் ஏற்படும் சிக்கல்கள், வேலைக்காரர்களின் ஒத்துழையாமை, வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்படுவது, கருப்பு நிற பொருட்களால் ஆதாய குறைபாடு ஏற்படுவது. புரியுதுங்களா? திடீர் திடீர் விபத்துகள், திடீர் திடீர் நோய்கள், திடீர் திடீர் மன வருத்தங்கள் போன்றவற்றை தரும் அமைப்பாகிவிடும். ஸோ கோச்சார ராகு சனியின் மேல் செல்லும்போது இந்த பாதிப்புகளை தருவார். இப்போ நீங்கள் ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க, லக்னாதிபதி 4 இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருக்க, இவரை கோச்சார ராகு வந்து பிடிக்கிறார். சனியை வந்து ராகு பிடிக்கிறாங்க போது மனதில் துணிச்சல் இல்லாத நிலை, திடீர் இடமாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், பணியிட மாற்றம், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைவது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரியான பலன்களை பெற இயலும். ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்தானம் ஒவ்வொரு கிரகத்தையும் பிடிக்கும்போது இந்த மாதிரியான பதிவுகள் ஏற்படும். இதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, சுக்கரன் இந்த 6 கிரகங்களும் ராகுவினால் பாதிக்கப்படுவார்கள். புதன் பெரும் அளவு பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து விடுவார். ஸோ புதன் மேலே ராகு போனாலும் சரி, கேது போனாலும் சரி, பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இதுவே கேது பகவான் சந்திரனை பிடிக்கும்போது, கோச்சாரத்தில் சந்திரனை கேது வந்து பிடிக்கிறார். இப்போ துளாராசிகாரங்களுக்கு கேது அங்கே வராருன்னா சந்திரன் அங்கே தான் இருக்கார், சந்திரனை பிடிக்கிறார் அப்படிங்கிற போது மனதில் இனம் புரியாத கவலை, எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி நிற்கும் நிலை, எதிலும் பற்றற்ற சூழ்நிலை, குழப்பமான மனோநிலை, குழப்பமான முடிவுகளை எடுக்கும் தன்மைகள், பிரயாணத்தினால் ஆதாயம் இல்லாத தன்மைகள் ஏற்படும். அதே துலாத்தில் சூரியன் இருக்கிறார், இவரை வந்து கேது பிடிக்கிறாருங்கிற போது இதுவும் அதே மாதிரியான குழப்பம்தான். செயல் திறன் குறைந்து போவது, சம்பாதிக்கும் வலிமை குறைந்து போவது, எதிலும் நாட்டம் இல்லாத சூழ்நிலை உருவாது. கேது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நாட்டம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார். செவ்வாயோடு கேது இணையும் போது பார்த்தீங்கன்னா எதிலும் ஒரு ஆதாயமற்ற தன்மை, துணிச்சல் குறைந்து போய்விடுவது, சகோதர வர்க்கத்தோடு மனக்கசப்பு ஏற்படுவதுங்கிற மாதிரி பலன். கிட்டத்தட்ட ராகு கேதுங்கிறவங்க ஒரே மாதிரியான அச்சுக்கள் தான்.
அப்ப கேது வந்து செவ்வாய் பிடிச்சாலும் சரி, புதனை கேது பிடிக்கும் போது பெரிய பாதிப்புகள் இருக்காது. சுக்கரனை கேது பிடிக்கும் போது வாழ்க்கை துணை விஷயத்தில் சிக்கல்கள், மனக்குழப்பமான முடிவுகள், தாம்பத்திய சுகம் மறுக்கப்படுவது, பெண்களால் ஆதாயம் குறைந்து போவது, பெண்களுக்காக செய்யப்படும் தொழில்களில் பெரும் நஷ்டம் ஏற்படுவதுங்கிற மாதிரி இது வரும். குருவை கேது பிடித்திருக்கும் போது, கோச்சாரை கேது பிடிக்கும் போது தன விஷயத்தில் தப்பான முடிவுகள், பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் இல்லாமல் போய்விடுவது, எதற்கும் ஒதுங்கி நிற்பது, தெய்வ கடாட்சம் வேண்டி கோயில் கோயில அலையிறது, பரதேச வாசத்தை மேற்கொள்வது, அதிகமான விரய செலவுகள் உருவாகுதுங்கிற மாதிரி வந்துடும். குரு கேது காம்பினேஷன் வரும்போது சனியோடு கேது சேரும்போது சன்னியாச தோஷம் ஆயிடுறது, பரதேச வாசம் போயிடுறது, எல்லாமே அதாவது ராகு ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு கெடுப்பாருன்னா கேது ஒரு விஷயத்தை வந்து உள்ள நுழைய வச்சு அது வேண்டாம் என்று வெறுக்க வைப்பார். புரியுதுங்களா சார்? ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மேஷத்துல துலாத்துல இருக்குன்னா எல்லா பலன்களும் கலப்பாக இருக்கும். அந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் அந்த கிரகங்களின் மேல் ஏற்படும் போது, சூரியனும் சந்திரனும் ஒன்றா மேசத்தில் இருக்காங்க, சித்திர மாதம் பிறந்தவர் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம், சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, அங்கே ராகு வராங்க, அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். புதன் தவிர, ராகு கேது தவிர மற்ற இருக்கும் ஆறு கிரகங்களின் மேல் இந்த ராகு கேதுகள் கோச்சாரத்தில் நகரும் போது நிச்சயமான பாதிப்புகள், அது சார்ந்த காரகத்துவ ஆதிபத்திய விசேஷங்களை கெடுக்கவே செய்வார்கள். புரியுதுங்களா? இதுதான் கோச்சாரத்தில் ராகு கேது வர்றதுக்கான பலன். இதற்கு தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. தசாபுத்திகளும் பாதகமான நிலையில் இருக்கும்போது ராகு கேதுகளுக்கான தெய்வ வழிபாடுகளை, ராகுக்குனா துர்க்கை, கேதுக்குனா விநாயகப் பெருமான், அவர்களுக்கு உண்டான மல்டிபிள் கோயில்கள் நிறையா இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற கோயில்களில் வழிபாடு செய்து கொள்வது உத்தமமான பலன்களை தரும். மேலும் லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வணங்கி வருவது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி தரும் என்று கூறி, நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.